ഉപവീതിനമൂർധ്വപുണ്ഡവന്തം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. നേത്തി இந்த ஆண்யதிகரணத்தினுடைய சாரத்தை பொதுவாக பார்த்தோம். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான், ஆனா நமக்கு என்ன புரியணும்னாக்க அந்த கிரந்தத்தை சேவிச்சாதான் ஸ்பஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்கோ, ஹானோது உபாயன சப்தசேஷத்வாத் உஷா சந்த ஸ்துத்யுபகாணவத்ததுக்தம் அப்படின்னு சூத்திரம், இது பெரிய சூத்திரம். விதுஷ பிரம்ம பிராப்புணவத புண்ணியபாபயோ விமோச்சனம் துவயோ சாகையோ ஸ்ருதம். விதுஷ பிரம்மவித்து, இந்த பிரம்மவித்து என்ன பண்ணுவா, பிரம்ம பிராப்னுவத பிரம்மத்தை அடைவான். பிரம்மத்தை அடையக்கூடிய பிரம்மவித்துக்கு உபாசகனுக்கு புண்ணிய பாப்பையோகோ விமோச்சனம், புண்ணியம் என்ன பாபம் என்ன இவைகளில் இவைகளிலிருந்து விடுதலை, இவங்கிட்டேருந்து அது உடைக்க போகிறது. அந்த விமோச்சனமானது துவயோகோ சாகையோகோ ஸ்ருதம், ரெண்டு சாகைகளில் அது சொல்லப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விமுக்தயோகோ புண்ணியபாபயோ அந்யத்ர பிரவேசா ஏகஸ்யாம் சாகாயாம் ஸ்ருத. இத மாதிரி புண்ணியபாபங்களை வந்து விட்டுறானோ இல்லையோ, இவனால விடப்பட்ட புண்ணியபாபங்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் சேர்றது, இதுதான் உபாயனம் அப்படின்னு பேர். அந்த அந்யத்ர பிரவேசம் இன்னொருத்தங்கிட்ட போய் சேர்றதுன்றது ஏகஸ்யாம் சாகாயாம் ஸ்ருத, ஒரு சாகையில சொல்லப்பட்டிருக்கு. புண்ணிய பாபங்களை விடுறது அப்படிங்கிறது ரெண்டு சாகையில சொல்லப்பட்டது. விடப்பட்ட புண்ணிய பாபங்கள் யாருகிட்ட போய் சேர்றது அப்படின்றது ஒரு சாகையில சொல்லப்பட்டது. அந்த மாதிரி விமோசனம் பிரவேசஸ்ட் உபயம் ஏகஸ்யாம், ரெண்டுமே புண்ணிய பாபத்தை விடுறது அது இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்றது, இது வந்து ரெண்டுமே ஒரே ஒரு சாகையில சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சாகையில சொல்லப்பட்டிருக்கு. இது விஷயத்த இதுதான் தீபம், அற்புதமா ரத்ன சுருக்கமா சாதிக்கிறதுங்கிறது தீபத்துல இருக்கும். விஷயத்த அதி விஸ்தரமா இதுல பாஷ்யத்துல சொல்ற மாதிரியும் சாதிக்க மாட்டேன், வேதாந்த சாரத்துல ரொம்ப சுருக்கமா இருக்கும், அத மாதிரி இருக்காது. அதிகாரி பேதேனே கிளத்தமா சாதிச்சாகும், அதில் சொல்லிட்டார். புண்ணியபாப விமோச்சனம்ங்கிறது ரெண்டு சாக்கையில, புண்ணியபாபங்களுடைய விமோச்சனம் அது யாருக்கு போய் சேர்றதுன்றது ஒரு சாக்கை, இந்த ரெண்டுமே ஒரு சாக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எங்க எங்க அத சொல்ற, ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி. ததா இந்த தேகத்தெல்லாம் விடுற சமயத்துல இந்த வித்வான் பிரம்மவித்து புண்ணியபாபே விதூய புண்ணியபாபங்களை விட்டுட்டு நிரஞ்சனா எந்த தோஷமும் பற்றும் அல்லாதவனாக பரமம் சாமியம் உபயதி பிரமாவோட சாமியத்தை அடைகிறான். அதே மாதிரி அஸ்வைவரோமான் விதூய பாபம் சந்திரயவராகோர் முகாத் பிரமுச்சிய தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி. இதுவும் இருக்கு, நேர்த்தியா அர்த்தம் பார்த்தோம். இது வந்து புண்ணிய பாபங்களை வந்து ஒரு குதிரை எப்படி தன்னுடைய ரோமங்களை ரோமகோபங்கள்ல இருக்கக்கூடிய மண்ணு முதலானவைகளை எப்படி உதறி தள்ளிடுமோ அந்த மாதிரி புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுடுவான். விட்டுட்டு ஒரு சந்திரன் ராகு கிட்ட இருந்து எப்படி விடுதலை அடைவானோ கிரகணத்திலிருந்து விடுபடுவானோ அந்த மாதிரி இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு தூத்வா சரீரம் கிருதாத்மா இவன் உபாசனம் பண்ணதுனாலதான் அது நடந்தது. அதனால அகிருதம் பிரம்மலோகம் அதிசம்பாமி, அகிருதம் பிரம்மலோகம் நித்தியமான, கிருதம்னாக்க பண்ணப்படுவது செய்யப்படுவது, அதனால அனித்தியம் அது. அகிருதம்னாக்க பண்ணப்படாதது, எப்பொழுதும் ஒரே மாறி இருக்கக்கூடியது.
பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு இது கேவல விமோசனம், புண்ணிய பாபங்களுடைய விமோசனம், புண்ணிய பாபங்களை விடுதல். அது மாத்திரம் சொல்லப்பட்டது ரெண்டு சாகையில அது சேரலையோ, அந்த ரெண்டு சாகையை இப்ப சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட அது சேர்றது அப்படின்றது சொல்லச்சே, தஸ்ய புத்திர தாயம் பயந்தி சுகத சாது கிருத்தியாம் திஷந்த பாப கிருத்தியாம், இது கேவல பிரவேச. இத மாதிரி யாருக்கிட்ட போய் சேரதுன்னு சொல்றதுன்னு சாதிச்சார். அது எங்கன்னாக்க தஸ்ய புத்திர தாயம் சொத்தை வந்து புத்திராள அடைஞ்சுடுறா, சுகத் பாபகிருத்தியாம் பாபகர்மாக்களை அடையிறா, இது கேவல பிரவேசம், இது கேவலமா வெறும் பிரவேசம் மட்டும் ஒரு சாகையில இருக்குன்னு சொன்னார். அதையும் இங்க சாதிச்சுட்டார். அதன் பிறகு ரெண்டும் ஒரு சாகையில சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார். அது எங்க தத் சுகத துஷ்டதே தூணுதே தது ததா, அந்த சமயத்துல சுகத துஷ்டதே தூணுதே புண்ணிய பாபங்களை விடுகிறான் கழிச்சுடுறான். அதுக்கப்புறம் தஸ்ய பிரியா ஜாதையா சுகிருதம் பயந்தி, அங்க புத்திராகான்னு வந்தது, இப்ப ஜாத்தையா பிள்ளைய கூட ஞாதி வர்க்கத்துல சேர்த்து விட்டுட்டார். இந்த உபநாடு சொல்றது தஸ்ய பிரியா, பிரியமான ஜாதிகள்லாம் சுகிருதத்தை புண்ணியங்களை அடையறா, அப்பிரியாக துஷ்கிருதம் பிரியம் இல்லாத வாழ்லாம் என்ன பண்றானாக்கா பாபங்களை அடையறா. இது உபயம். இப்படி விஷய வாக்கியத்தை சோதனம் பண்ணிட்டார் எம்பெருமானார். அதன் பிறகு சந்தேகம் சாதிக்கிறார், கிம் கேவல ஹானி சிந்தனம் கேவல உபாயன சிந்தனம் உபய சிந்தனம் சர்வாசு வித்யாசு விகல்பேன அனுஷ்டேயம் உத சமுச்சயேனேதி சம்சய. கேவல ஹானி சிந்தனம், ஒரு இடத்துல ஹானம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு இடத்துல உபாயன மாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு இடத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால எல்லா வித்தியைகள்லையும் விகல்பம் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஹானி சிந்தனமோ அல்லது உபாயன சிந்தனமோ அல்லது உபய சிந்தனமோ எது இவனுக்கு முடியுமோ பிடிக்குமோ அதை வந்து சிந்தனை பண்ணா போரும், அனுசந்தானம் பண்ணணும் நடத்தும், அதையே தியானிக்கணும்னு நடத்தும். அப்படியா உத சமுச்சயேனேதி, எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அப்படி சொல்றியா, இப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷம் ததா ததா ஆம்னா தஸ்ய அர்த்தவத்வாய விகல்ப இதி பூர்வபக்ஷ, ஒரே வரையில பூர்வபக்ஷம் சொல்லிட்டார். ததா ததா ஆம்னா தஸ்ய அப்படி அப்படி படிக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல ஒரே ஹானி மாத்திரம், இன்னொரு இடத்துல உபாயன மாத்திரம், இன்னொரு இடத்துல ரெண்டுமே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று தானே சொல்லப்பட்டிருக்குது. இப்படி எப்படி ஓதப்பட்டிருக்குதோ அதுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும்னாக்க விகல்பம் பண்ணி தான் சிந்தனை பண்ணணும். நீங்க சார்த்தக்கியம் வேண்டாம் சேர்த்துதான் பண்ணணும்னாக்க ஏன் அப்படின்னா ஒன்னே ஒன்று ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல இன்னொன்னு, இன்னொரு இடத்துல ரெண்டுமே, இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஏன் சொல்லணும் உபநிஷத்து? எது சொன்னாலும் சரி சாஸ்திரங்கள் சொன்னதுல எதையுமே இது வைக்கக்கூடாது, தோஷம் வைக்கக்கூடாது, நிஷ்பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணமா இருக்கணும். இதை மீமாம்சைகள்லாம் சொல்றக்கான்னுட்டு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கோம். அதனால இதுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும்னு எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படி சிந்தனை பண்ண, எப்படி படிக்கப்பட்டிருக்குது ஒரு இடத்துல ஹானி சிந்தனம் மாத்திரம் அப்படின்னா ஹானி சிந்தனம் வந்து பண்ண இஷ்டப்பட்ட இல்லையா, உபாயன சிந்தனம் இல்லையா, உபய சிந்தனம், எதையாவது ஒண்ணுத்த பண்ணினா போறோம், அது ஸ்ருதியில எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாவே பண்ணுங்கோ. உங்க இஷ்டத்துக்கு சேர்த்து பண்ணணும்ன்றது கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். ததா ததா ஆம்னா தஸ்ய அர்த்தவத்வாய, அர்த்தவத்வம் அது சுப்பிரயோஜனமா இருக்கணும், அதுக்கோசரம் சார்த்தக்கியம் வரணுன்றதுக்கோசரம் விகல்ப இதி பூர்வபக்ஷ, விகல்பமாத்தான் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார், புண்ணிய பாப பிரவேசிய விமோச்சனாபேக்ஷத்தேன, இந்த யுக்தி என்ன மாதிரி யுக்தின்னு ஆச்சரியமா பார்க்கணும். அதாவது விமோச்சனம் இல்லாட்டாக்க பிரவேசமே வராது, விமோச்சனம் இல்லைன்னா பிரவேசமே வராது.
அதாவது இன்னொருத்தர்கிட்ட போய் புண்ணிய பாபங்கள்லாம் சேர்றது அப்படின்னு உபாயனம் சொல்லப்பட்டது. அது சொன்னாக்கா அது அது சரியா இருக்கணும்னாக்கா அதுக்கு விமோசனம் அவசியம் தேவை. விமோசனம் இல்லாமல் இந்த உபாயனம்ன்றது சித்திக்கவே சித்திக்காதே. அதனால புண்ணிய பாப பிரவேசிய இன்னொருத்தர்கிட்ட புண்ணியமோ பாபமோ போறது அப்படின்னு சொல்றமோ இல்லையோ அது விமோச்சன அபேட்சத்தேன விமோச்சனத்தை அபேட்சிக்கிறது. புண்ணிய பாபத்தை விட்டான்னாத்தான் இன்னொருத்தர்கிட்ட போய் அது சேரும். விமோச்சன அபேட்சத்தேன சாகாந்தரஸ்தியாபி பிரவேச வாக்கிய சாகாந்தரஸ்த விமோச்சன வாக்கிய சேஷத்தார். இப்போ ஒரு உபனிஷத்துல ஆணம் சொல்லப்பட்டது, இன்னொரு உபனிஷத்துல உபாயனம் சொல்லப்பட்டது. அதனால ஷாக்கா பேதம் இருக்கு. அது ஒரு ஷாக்க, இது ஒரு ஷாக்க. அப்போ அந்த ஆணி வாக்கியம் வேற உபனிஷத்து, உபாயன வாக்கியம் இன்னொரு உபனிஷத்து. அது எப்படி அவன் அபேட்சிச்சா எப்படி அன்வயிக்கும்னாக்க, இத உபஜீவிய உபஜீவக பாவம், சாபேக்ஷத்துவம், இந்த மாதிரி ஏக வாக்கியத்துவம் அப்படின்லாம் சாஸ்திரக்காரர் சொல்ற. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அர்த்தம் சொல்லணும். வெறும் ஒரு வாக்கியத்தை வேண்டி அர்த்தம் சொல்லக்கூடாது, எல்லா வாக்கியங்களையும் கோத்துடணும். இது சாஸ்திரங்கிறது இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நாம என்ன பண்றோம்னாக்கா நம்ம சாகையே அத்தியனம் பண்றது இல்லை, நம்மளால அது முடிய மாட்டேன்றது. ஆனால் பொதுவா அந்த காலத்துல எப்படி இருந்தது, வியாசருக்கு முன்னாடி இருந்த காலம்ன்றத யாராலையுமே கொஞ்சம் சிந்தனை பண்ணியே பார்க்க முடியாது. அத்தனை வேதங்களும் ஒரே ஒரு சமுக்தாகாரமா இருந்தது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது. எல்லாருமே முழுக்க முழுக்க அத்தியனம் பண்ணிடுவா. இப்ப நாவல் பார்க்கத்தார சதுர்வேத சதக்கிறது அப்படின்னுவா, நாலு வேதங்கள் நூறு யாகங்கள் அனுஷ்டிச்சவா, நாலு வேதங்கள் அத்தியனம் பண்ணுவா அப்படின்னு. வடக்கெல்லாம் போய் பாருங்கோ, சதுர்வேதி, திரிவேதி, திவேதி அப்படின்லாம் அவ போட்டுப்பா. ஏன்னா நாலு வேதத்தை அத்தியனம் பண்ணவா அவ குடும்பத்துல இருந்திருக்கா, மூணு வேதத்தை அத்தியனம் பண்ணவா இருந்திருக்கா, ரெண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணவா இருந்திருக்கா, அந்த மாதிரி போட்டுப்பா. இவெல்லாம் ஒரே சமயத்துல அந்த மாதிரி இருந்தார். மன்னாருடைய ராஜ குணபாடிகள் திறந்தார், அது பெரிய மகான். அவர் என்ன பண்ணுவேனா உட்காந்துட்டு போயிடும், இந்த பக்கம் எஜுர்வேதம், அந்த பக்கம் சாம வேதம், அந்த பக்கம் ரிக்வேதம், எல்லாம் ஒரே சமயத்துல சந்தோஷம் சொல்லுவேனா, இவாளுக்கு அவளுக்கு அவளுக்கு அவளுக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய திக்கஜங்கள்லாம் இருந்திருக்கா. அது ஒரு காலம். இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது, நம்ம உபநிஷத்தின மத்தியனம் பண்றதே பெருசா இருக்கு. இப்ப இவாள்னா என்ன பண்ணிடுறாங்கக்கா, அந்த காலத்துல எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணவாடா இருந்தா. இவாள்னா ரிஷிகள், ரிஷின்னா தரிசனம்னு அர்த்தம், பார்க்கறதுன்னு அர்த்தம். அதனாலதான் பார்ப்பனன், பார்ப்பான் அப்படின்னு நம்மள சொல்றது. ஏன்னா நேர பார்க்கிறவன், வேதத்தை நேர பார்த்தவன் அர்த்தம், சாட்சாத் கரிக்கிறவா இவாள்லாம். இப்படி சாட்சாத் கரிச்சதுனால வேதத்துல அத்தனை சாகைகளும் இவாளுக்கு அப்படியே வாசோ விதேயமா இருந்தது. ஆகையினால எல்லாமே இவாளுக்கு அன்வைச்சுடுறது, இந்த வேதம் அந்த வேதம், இது இவாளுக்கு தான் அது அவளுக்கு தானா கிடையாது, எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணிடுவா. எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணிடுவே இவாளுக்கு எல்லா உபனிஷத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்வயப்படுத்தி தான் இவா போவா. இரண்டு சூத்திரக்காரால் எப்படி சொல்ல முடியும், இரண்டு எம்பெருமானால் எப்படி நமக்கு வியாக்கியானம் பண்ண முடியும், இப்படி பாஷ்யம் பெற்றாருனாக்கா எம்பெருமானார் எவ்வளவு தூரம் பார்த்திருக்காரு, எத்தனை கிரந்தங்களை எம்பெருமானார் பிரகாஷ் வச்சிருக்கணும், ஆதி கேஷனுடைய அவதாரமாச்சே. அதனால அத்தனையும் பார்த்து நமக்கு அனுகிரகிக்கிறார். ஆகையினால ஒரு சாகையில ஆணம் சொல்லப்பட்டது, இன்னொரு சாகையில உபாயனம் சொல்லப்பட்டது. இந்த உபாயனமானது ஆணத்தை எதிர்பார்த்துதான் உபாயனம் சித்திக்கிறது. அதனால புண்ணிய பாபங்களை விடுறது ஒரு சாகையில படிக்கப்பட்டிருக்கு, அந்த புண்ணிய பாபம் இன்னொருத்த யார்கிட்ட போறதுன்றது இன்னொரு சாகையில படிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது, அப்ப அங்காங்கி பாவத்தை அடையிறது. இத ஏக்கியத்துவம் என்ன சார் சுவாமி சாதிச்சிருக்க, இது ஏக வாக்கியத்துவமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டும் ஒரே சேர்ந்து ஒரு வாக்கியமா ஆறுது, அது ஒரே சாக்கியில சொன்னாதான் ஆகணும்னு வச்சுக்க வேண்டாம், அந்த சாக்கியை இந்த சாக்கிய சேர்த்து ஒரே வாக்கியமா அர்த்தம் பண்ணிக்கோங்க. இத மகா வாக்கியம்னு சொல்லுவாரு. மகா வாக்கியம்னா தத்துவமசின்னு அர்த்தம் இல்லை, எல்லா பிரகரணத்திலையும் ஒன்னா சேர்த்து ஒரே அர்த்தத்தை சொல்றது அது.
இதுதான் சுவாமி தேசிகன் சர்வஸ்ருதி ஐக்கரசியம் அப்படிங்கிறது. அனைத்து ஸ்ருதிகளும் ஏகரசமா போகணும், ஒரே ரசத்துல போச்சுன்னாதான் எல்லா அர்த்தமும் ஒழுங்கா அன்வைக்கும். அதை விட்டுட்டு தனித்தனியா அர்த்தத்தை பார்த்தோம்னாக்க இது எதுவுமே சரியா அன்வைக்காது. ஆகையினால சர்வஸ்ருதி ஐக்கரசியம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல சரியா வரும். அதனால சாகாந்தரஸ்தியாபி பிரவேச வாக்கிய, இது இன்னொருத்தங்கிட்ட இந்த புண்ணிய பாபங்கள் போறதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் வேற சாகையில இருக்கு. அதுக்கு சாகாந்தரஸ்த விமோசன வாக்கியத்தை எடுப்பார். அது என்ன பண்றதுன்னாக்கா இன்னொரு சாகையில சொல்லப்பட்ட புண்ணிய பாபங்களுடைய விமோசனம் இருக்கு பாருங்க, அந்த வாக்கியத்துக்கு இது சேஷமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வாக்கிய துவயேன ஏகார்த்த விதானாத், இந்த ரெண்டு வாக்கியமும் சேர்ந்து ஏக வாக்கியமா மாறிடுச்சு. ஏக வாக்கியமா மாறிட்டுனாக்க ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. அதனால சமுச்சய ஒரே அர்த்தத்தை தான் விதிக்கிறது. என்ன விதானம் அப்படின்னாக்கா புண்ணிய பாபத்தை விடுகிறான், அது இன்னொருத்தன்கிட்ட போய் சேர்றது, இதை நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதனால சமுச்சயம்தான், விகல்பம் கிடையாது, விகல்பம் கிடையாது. சரி, இப்ப வந்து ஒரு இடத்துல ஹானம் மாத்திரம், இன்னொரு இடத்துல உபாயனம் மாத்திரம், இன்னொரு இடத்துல ரெண்டுமே இருக்கே அப்படின்னா ஏகஸ்யாம் சாகாயாம் உபயவிதானம் பிரதிபத்ரு பேதேன பரிசிரியது. அதேனம் பண்றவா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு சாகையில சொன்னதை வச்சுட்டு கூட இன்னொன்னத்தை அன்வயிச்சுடுவா. சில பேருக்கு அத மாதிரி வராது, ரெண்டும் படிச்சாதான் டியூப்லைட்டா இருந்ததுனாக்கா அவளுக்கு ஒண்ணும் புரியவே புரியாது. அதனால அவனுக்கு என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் சொல்லணும், ரெண்டுத்தையும் சொல்லணும். அதே தஸ்ய பிரியா ஜாதையாக சுகிருதம் பயந்தி அப்ரியா துஷ்கிருதம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அதுல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரதிபத்து பேதையான பரிசுரியதை பரிகாரம் பண்றோம், அதனால தோஷமே கிடையாது. அதனால ஒண்ணு சொல்லித்தின்னாக்கா இன்னொன்னும் சொல்லப்பட்டதாதான் ஆகணும். வெறும் உபாயனம் சொல்லித்தனாக்க அப்ப விமோசனம் இல்லாம உபாயனமே வராதே. அது மாதிரி விமோசனம் உண்டி இருந்ததுன்னா கூட அந்த விமோசனம் பண்ணப்பட்டது எங்க போறது அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்றதுன்னு சொல்லச்சேதான் அது பூர்த்தி, இல்லாத போனா பூர்த்தி ஆகாது. ஆகையினால அது மாதிரிதான் ஒத்துக்கணும். ஆகவே விகல்பம் பண்ணி சொல்லக்கூடாது. என்ன சமுச்சயம் சேர்த்துதான் இதை அனுசந்தானம் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றது, சிந்தனம் பண்றது, இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து ஹானவுது, அங்க சூத்திரம் இருக்கு, ஹானவுது உபாயன சப்த சேஷத்வாத் அப்படின்ட்டு. ஹானவுது அப்படின்னா இங்க துஷப்தமானது பக்ஷவியாவிருத்தியர்த்தக, ஆணம் படிக்கப்பட்டதுன்னாக்க அப்படின்னு சொல்லி தூ அப்படின்றது பக்ஷவியாவிருத்தியர்த்தம். விகல்பம் சொன்னாலும் எப்புற பக்ஷி அது தள்ளப்படுகிறது, பக்ஷவியாவிருத்தியர்த்தக. ஹானா விதி பிரதர்சனார்த்தம், ஆணவு அதுதான் சொல்றது. உபாயனம் சொல்லலையேன்னா ஆணவன்னு சொன்னாக்க அது உதாரணம் தான், ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஆணவன்னு சொன்னாக்கா உபாயனம் கூட சொல்லப்பட்டதா ஆறுது, ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதனால ஏன்னாக்க கேவல விமோ கேவலேச்ச உபாயனே ஸ்ருயமானே, ஒரு இடத்துல உபாயனம் ஒண்டி சொல்றக்கு, ஒரு இடத்துல ஹானி ஒண்டி சொல்றது, விமோச்சனம் ஒண்டி சொல்றது. இந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்தா கூட தயோ இதரேதர சமுச்சய அவசியம் பாவி, இந்த ரெண்டுத்துக்கும் இதரேதர சமுச்சயம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது அவசியம் பாவி, அவசியம் இருக்கணும். அது பிரிக்கவே கூடாது, விகல்பமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா குத்தக உபாயன சப்த சேடத்வாத், உபாயன சப்தசிய இந்த மாதிரி இன்னொருத்தருட போய் சேர்றதுன்னு சொன்ன பாருங்க அந்த வாக்கியம் அதை சொல்லக்கூடிய சப்தசிய வாக்கிய ஹானி வாக்கிய சேஷத்வாத், ஹானியை சொல்றது பாருங்க விமோசனத்தை சொல்றதே அந்த வாக்கியத்துக்கு இது சேஷமா இருக்கு உபாயன வாக்கியம்.
அது அங்கி இது அங்கம் அதனால விமோசன வாக்கியத்துக்கு உபாயன வாக்கியமானது அங்கமா இருக்கு அப்ப அங்காங்கி பாவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அங்காங்கி பாவம் வந்துடவே ரெண்டுத்துக்கும் சமுச்சயம் தான் சொல்லப்படணும் ஏன்னா அங்கத்தை விட்டு அங்கே இருக்காது அங்கேயே விட்டுட்டு அங்கே இருக்கவே இருக்காது பரஸ்பரம் சேர்ந்துதான் இருக்கணும் அதனால ரெண்டுத்தையும் வச்சுதான் உபாசனம் பண்ணணும் அனுசந்தானம் பண்ணணும் மேல சொல்றாரு சரி தியக்தயோகோ புண்ணியபாப்பயோகோ தியக்தயோ புண்ணியபாப்பயோகோ விடப்பட்ட புண்ணிய பாபங்கள் அவைகளுக்கு பிரவேசஸ்தான வாசித்வாது உபாயன வாக்கிய உபாயன வாக்கியன்றது என்னது அப்படின்னாக்கா தியக்தயோகோ புண்ணிய பாப்பயோகோ புண்ணிய பாபங்கள் விடப்பட்டன அவைகளுக்கு எங்க பிரவேசம் இந்த பிரவேச ஸ்தானத்தை சொல்லணும் யாருகிட்ட போய் அது போய் சேர்றது அதுதான் அந்த ஸ்தான வாச்சி அந்த ஸ்தானத்தை சொல்லக்கூடியது எது உபாயன வாக்கியம் உபாயன வாக்கியமானது அது சொல்றது எங்க போய் சேர்றது அப்படின்னு சொல்றது அந்த ஸ்தானத்தை சொல்றது அதனால ஆணி வாக்கிய சேஷத்தம் அவகமியதே ஆணி வாக்கியம் இருக்கே உபாயன வாக்கியமானது சேஷமாக இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ளப்படுகிறது சரி இது பண்ணிருந்தோம் நீங்க சொன்னது ஒத்துக்கிறோம் ஆனால் ஒரு சாகையில சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு சாகையில சொல்லப்பட்டது அங்கமாக வாக்கிய சேஷமாக இருக்கும் அப்படின்றதுக்கு எங்கேயாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு நிறைய இடம் இருக்கு அந்த திருஷ்டாந்தங்களை இப்ப காமிக்கிறேன் பிரதேசாந்தர ஆம்நாத வாக்கிய வேற இடத்துல ஆம்நாத ஓதப்பட்ட வாக்கியத்துக்கு பிரதேசாந்தர ஆம்நாத வாக்கிய இடத்தை இன்னொரு பிரதேசத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட வாக்கியம் அந்த வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கு இது அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தானாக திருஷ்டாந்தம் உதாரணங்கள் உதாரணங்கள்லாம் சூத்திரக்காரரே காமிச்சு கொடுக்கிறாரு என்னது குஷா சந்தசு ஸ்துதி உபகானவது இது குஷ சப்தம் சந்தசு ஸ்துதி உபகானம் சில பேர் ஆச்சந்தம் அர்த்தம் பண்ணிட்டா இத வந்து வாசஸ்வதி மிஸ்ரர் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டார் வாசஸ்வதி மிஸ்ரர் தப்பு பண்ணதுக்கு நிருசிம்மாஷ்டமின்னு ஒத்தர் அவர் வெய்யற அவரை பார்த்து வந்து பதவாக்கிய பிரமாணாப்தே பரம்பாரம் உபேயுஷா பதசாஸ்திரம் சப்தசாஸ்திரம் வியாகரணம் வாக்கியசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் இந்த சமுத்திரம் இது இதையே தாண்டின வாசஸ்பதிக்கு இந்த அர்த்தம் கூட தெரியலையே அப்படின்னுட்டு கிண்டல் பண்ணிட்டான் இதை உபநிஷத் பாஷகர் உதாரிக்கிறார் அதுக்கு இன்னொருத்தர் வந்து கல்பத்தருவுல அதுக்கு சமாளிக்க பார்த்தார் உபநிஷத் பாஷகர் அதையும் நெய்கிறார் இந்த மாதிரி தப்பா அவர் தப்பா எழுதிட்டார் வாசஸ்பதி மிஸ்ரர் பெரிய பண்டிதர் தான் அவருக்கு வந்து இது சில இடத்துல தெரியாம போயிடுறது வியாக்கியானம் பண்ணுச்சு பதவாக்கிய பிரமாணாப்தே பரம்பாரம் உபேயுஷா வாசஸ்பதே இயத்தியர்த்தேபி அபோதயதி சாகசம் வாசஸ்பதி மிஸ்ரருக்கு இந்த விஷயத்துல கூட ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்றது சாகசம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் அதுக்கு உபநிஷத் பாஷகர் இந்த விஷயத்துல கூட அவருக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு பதில் சொல்றாரு ஏன்னா அது தவறா அவர் எழுதிட்டார் அந்த மாதிரி பெரிய சாரம் எல்லாம் பண்றக்க அத்வைத வேதாந்திகளை ஒருத்தர் ஒருத்தர் நடிச்சுக்கிறார் அதுல அது போட்டோம் இங்க குஷா சந்தக ஸ்துதி உபகானவத் அப்படின்னு எடுக்கிறார் இப்ப குஷ சப்தத்துக்கு யதா வானஸ்பத்தியாக குஷாக குச்சிகள் ருக் மந்திரம் ருக் ருக் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்ற சமயத்துல என்னணும் எத்தனை வாடி சொன்னோம் எத்தனை மந்திரம் சொன்னோம்னு அதை எண்றத்துக்கு உபயோகப்படுற குச்சி அந்த குச்சி வானஸ்பத்தியாக வனஸ்பதி வனஸ் மனத்துல இருக்கக்கூடியது மரம் ஒரு மரத்துல இருக்கிற குச்சி அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு கொடுத்து ஒரு ஷாக்க இது பிரதேசாந்தர ஆம்நாதசிய வாக்கிய ஔதும்பரிய குஷாக ஔதும்பரம் ஔதும்பரம்னாக்க அத்திமரம் அத்திமரத்தாலான குச்சிகள் அப்படின்னு இன்னொரு சாக்கையில சொல்றது இதை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துண்டு
ஸ்ரௌத பிரக்ரியையில யாகம்லாம் பண்ணச்ச இந்த அத்தி குச்சியை அத்தி மரத்து குச்சியை வச்சுட்டு ரிக் மந்திரத்தை என்ற சமயத்துல இதை கொண்டு என்றா அப்படின்னுட்டு அங்க வாக்கியம். அதனால இங்க வாக்கியம் செய்யணும், இது ஒரு சாக்கை அது ஒரு சாக்கை ரெண்டுத்துக்கும் அங்காங்கிதான் வந்துருத்து. இது தத் விசேஷ வாசி பிரதேசாந்தரஸ்தம், விசேஷியான பிரதேசாந்தரஸ்தம் இது அங்கமா இருக்குது, இது வாக்கிய தேசமா இருக்கு, அதனால தோஷம் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும். ரெண்டாவது யதாச்ச தேவாசுரானாம் சந்தோபி, சந்தஸ் சந்தஸ் சொல்ற சமயத்துல யாரோட சந்தஸ் சொல்றது, தேவாசுரானாம் சந்தோபி, தேவதைகளுடைய சந்தஸ் என்ன அசுரர்களுடைய சந்தஸ் என்ன அதை கொண்டு கவனம் பண்ணணும். இப்போ யாரோட சந்தஸ் முதல்ல பண்ணணும்னு இதுல ஸ்பஷ்டமா இல்லை. தேவாசுரானான் பொதுவா சொல்றது அது சப்தஸ்வரூபம், தேவ சப்தம் ரெண்டு அக்ஷரம், அசுர சப்தம் மூணு அக்ஷரம், அதனால ரெண்டு அக்ஷரம் சின்னது தானே முன்னாடி வரணும், ரெண்டு அக்ஷரம் முன்னாடி வந்துடுறது, மூணு அக்ஷரம் பின்னாடி வருது, அதனால இது வந்து முதல்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றதுன்னா இது சாமானியதா பிரதேசாந்தர ஆம்நாதஸ்ய, பொதுவாக சாமானியதா பொதுவாக பிரதேசாந்தர ஆம்நாதஸ்ய வேற இடத்துல ஓதப்பட்டதற்கு தேவச்சந்தாகும் சிப்பூர்வம், தேவச்சந்தஸ் இருக்குது தேவதைகளுடைய சந்தஸ் அதுதான் முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு இது தத் கிரம விசேஷவாசி பிரதேசாந்தரஸ்தம். இன்னொரு சாகையில சொல்லப்பட்டது இந்த வாக்கியம், அதை கொண்டு தேவதைகளுடைய சந்தஸ்தான் அப்படின்னு இது வருது. அதனால இது ரெண்டாவது, இந்த சந்தஸ் சொல்றதுன்றது ரெண்டாவது, இது ஒரு உதாரணம். அது மாதிரி மூணாவது ஹிரண்யேன ஷோடசினா ஸ்தோத்திரம் உபாகரோதி, தங்க காசு, அந்த தங்க காசை இட்டு ஷோடசினா ஷோடசி பாத்திரம், அந்த ஷோடசி பாத்திரம்னு ஒரு பாத்திரம் அதனுடைய ஸ்தோத்திரம் உபாகரோதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்ற இது பிரதேசாந்தரஸ்தஸ்ய, இது எப்ப ஆரம்பிக்கணும் காலம் சொல்லலையே அப்படின்னு தற்கால விசேஷ வாட்சி, அது கால விசேஷ வாட்சி காலத்தை விசேஷமா சொல்றது அந்த வாக்கியம் எங்க இருக்குன்னு, சமயா விஷிதே சூரியே ஷோடசினா ஸ்தோத்திரம் உபாகரோதி, பாதி சூரியன் வரைய ஆரம்பிச்சுட்டு அந்த சமயத்துல ஷோடசி பாத்திரத்தினுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இருக்கு. இது பிரதேசாந்தரஸ்தம். இன்னொரு சாக்கியத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் வேற சாக்கியத்தில் இருக்கிற வாக்கியத்துக்கு அங்கமா போயிடுத்தது, இது மூணாவது. அதே மாதிரி நாலாவது யதாச்ச ரித்துஜஹ உபகாயந்தி, ரித்துக்குகள்ல உபகானம் பண்ற ரித்துக்கள், அதாவது யாகத்தை அனுப்பிச்சு கொடுக்குறவா, இவன் எல்லாம் எதுக்கு வருவா, தட்சிணை கோசம் தான் பண்ணுவா, இவன் பலன் இவாளுக்கு கிடையாது, தட்சிணை வந்துட்டு தட்சிணை தான் இவாளுக்கு பலன். இது வந்து மீமாம்சகர் நிர்ணயம் பண்றா பத்தாவது அத்தியாயத்துல, ரித்துக்குகள்லாம் எதுக்கு வந்திருக்கானாக்கா பிரத்தியர்த்தம் ஆணத்தியர்த்தம், அவளுக்கு தட்சிணை கொடுக்கணும், அந்த தட்சிணை வாங்கிட்டானாக்கா அவளுக்கு திருப்தாட ஆயிடுவா. அதே அவன் என்ன சொல்லுவானாக்கா இந்த யஜமானனுக்கோசரம் இந்த யாகத்தை அனுஷ்டிக்கணும், அந்த யாகத்தினால அவன் யஜமானனுக்கு பணம் கிடைக்கட்டும் அப்படின்னு பண்ணுவா. அதனால யஜமானன் என்ன பண்ணுவார், பணம் சம்பாரிச்சுன்னு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சு அவளை பிரார்த்திச்சுட்டு உட்காந்துடணும், உட்காந்துட்டாக்க என்ன பண்றதெல்லாம் இந்த ரித்துக்குகள் தான் பண்ணுவா எல்லாமே. அதனால ஏதாவது ரித்து அவ அந்த ரித்துக்குகள்லாம் உபகாயந்தி, அவ கவனம் பண்ற. இப்போ யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி வரும் இல்லையோ, அதுக்கு சொல் இது பிரதேசாந்தரஸ்திய நாத்வர்ய உபகாயேது, அத்வயு அங்க பண்ணக்கூடாது. அதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், நாத்வர்ய உபகாயேது தத் பரியுதாசரூபம் பிரதேசாந்தரஸ்தம், இதான் பாஷ்யகாரர் நேத்திய சொன்ன பாருங்க, வந்து எதையுமே பாசிட்டிவ்ல வந்தா பாசிட்டிவ்லயே போகணும், நேர்மறையில வந்தா நேர்மறையிலேயே போகணும், எதிர்மறையில வந்துருத்தனா எதிர்மறையிலேயே போகணும். இங்க ரித்துஜா உபகாயந்தின்னு இருக்கு, அது கானம் பண்றா ரித்துக்குகள் கானம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிடுத்து. ஆனா இன்னொரு இடத்துலயோ நாத்வரியு உபகாயே, அத்வரியு கானம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு, அங்க உபகாயந்தின்னுட்டு நேர்மறையில பாசிட்டிவ் அப்ரோச், இங்க எதிர்மறையா இருக்கே ரெண்டு வரலாமான்னா இது தத் பரியுதாச ரூபம், பரியுதாசம்
பரிதாபம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அத்வரியு தவிர்த்து மீதி எல்லாரும் பண்ணணும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது அத்வரிய தவிர்த்து எல்லாரும் பண்ணணும், மீதி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அத்வரியும் பண்ணக்கூடாது. அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா சொல்லச்சு எப்படி சொல்லணும்னாக்க அத்வரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம அத்வரிய தவிர்த்து மீதி எல்லாரும் கவனம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதான் பரியுதாசம், பரியுதாசம் சொல்றா இத மீமாம்சகர் தான் அதை சொல்லியிருக்கா. பரியுதாசம் பிரதிஷேதம், நிஷேதம் பிரதிஷேதம், பரியுதாசம் சொல்றா. நிஷேதம் பிரதிஷேதம்ன்றது ரெண்டும் ஒரே அர்த்தம். இதை பண்ணாத நகலஞ்சம் பக்ஷையே, அது மாதிரி நீ வந்து இது குடிக்கூட சாராயத்தை குடிக்காத, இதெல்லாம் நிஷேதங்கள், நிஷேதங்கள். அதாவது நிஷேதம்னாக்க எதுல நமக்கு பிரவிற்த்தி வருமோ அததான் நிஷேதம் பண்ணும் சாசம். நீ விஷம் சாப்பிடாத, பாம்பு விஷத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்லவே சொல்லாது, அரளிக்காயை சாப்பிடாத, எட்டிக்காயை சாப்பிடாத அப்படின்னு சொல்லாது. அது ஏன் அப்படின்னாக்க நம்ம சாப்பிட மாட்டோமே, நம்மளே நம்ம பிரவர்த்திக்க மாட்டோம். நம்ம எதுல பிரவர்த்திக்க மாட்டோமோ அதை நிஷேதம் பண்ணவே பண்ணாது சாஸ்திரம். எது தப்பு பண்ணுவோமோ அந்த தப்பதான் நிஷேதம் பண்ணும் சாஸ்திரம். இது தப்பு, இத பண்ணாத அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். அதனால இதுக்கு பேர் நிஷேதம்னு பேரு. இதுதான் நான் அசத்தியம் வக்தவியா, நான் மித்யா வக்தவியா, நான்றதம் வதே, நான் அன்றதம் வதே, போய் பேசாதே, ஏன்னா போய் பேசுவோம், நான் அன்றதம் வதேது அப்படின்லாம் சொல்லும். அதனால இது நிஷேதம். அதே பரியுதாசம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் எப்படி ஆரம்பிச்சிருக்குனாக்க நேர்மறையா ஆரம்பிச்சதுனாக்க அதுக்கு அனுகுணமாகத்தான் பின்னாடி வர்ற வாக்கியங்கள்லாம் வரணும். ஏன் அந்த கால அதை பண்றக்கா தஸ்ய விரதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சசிய விரதம்னா என்ன அர்த்தம், இவன் அனுஷ்டிக்க வேண்டியது என்னது, அனுஷ்டிக்க வேண்டியது என்னது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இதை இதை அனுஷ்டிக்கணும்னு சொல்லச்ச பின்னாடி என்ன பண்றது, நேக்ஷேத உத்தியந்தம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கிச்சு இப்பெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு கார்த்தால விரதம் பண்ணிட்டுறா. ஆனா ஸ்நாதக விரதம்னு எப்ப பண்ணணும்னாக்க உடனே சொல்றது, இவன் வந்து பண்ணி பண்ணி முடிச்சுட்டான்னாக்க சூரிய உதயமாகச்சே அதை பார்க்க கூடாது, சூரியன் அஸ்தமிக்கச்சே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது அது. இப்போ முதல்ல தஸ்ய விரதம் அவன் அனுஷ்டிக்க வேண்டியதை சொல்லச்ச இவன் பார்க்க கூடாதுன்னு அனுஷ்டிக்க கூடாதுன்னு சொல்றது, அனுஷ்டிக்க கூடாது சொல்லச்சு அனுஷ்டிக்க கூடாதுன்னு சொன்னா அது தப்பு. அது ஏன்னா அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு ஆரம்பிச்சிருக்கு, அதனால அதை பரிதாசமா மாத்திக்கணும், பரிதாசமா மாத்திக்கணும். பார்க்காதேன்னு சொல்ல வேண்டாம், எதை பார்க்கணும்னு சொல்லு அதை போறோம். அத்தை பார்க்காத அப்படின்னு சொல்றதை காட்டணும், இதை பார்த்தால் போறும் மத்தியானத்துல பாரு, கார்த்தால பார்க்காத, சாயங்காலம் அஸ்தமிக்கிச்ச பார்க்காத, உதயத்தையும் பார்க்காத, அஸ்தமிக்கிச்சையும் பார்க்காத, மத்தியானத்துல பாரு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லணும். இத பரியுதாசம்னு அவ சொல்ற மீமாம்சகர். அதனால இங்கேயும் நாத்வரியு உபகாயேது, அத்வரியு தானம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், அத்வரிய தவிர்த்து மீது எல்லாரும் பாடணும் அப்படின்னு அர்த்தம். தத் பரியுதாச ரூபம் பிரதேசாந்தரஸ்தம். இப்படி நாலு உதாரணம் சொல்லிட்டே இருக்கு, எத்தனை உதாரணம் சொன்னா புரியுமோ அப்படி சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதனால ஏவம் உபாயன வாக்கிய ஹானி வாக்கிய சேட்டதையா, உபாயன வாக்கியமானது ஹானி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்குது. அதனால சம்பவந்தியாம் கதவு, இப்படி சேடசேடி பாவம் வந்துருத்தும், அங்காங்கி பாவம் இது வந்துருத்தோம்னாக்க சம்பவந்தியாம் கதவு, ஒரு கதி வர்றதே, ஒரு கதி இல்லைன்னா தானே விகல்பம் சொல்லணும், இங்க கதியே இருக்கு. அதனால கதவு என்ன விகல்போ யுக்தக, அதனால விகல்பமானது ந யுக்தக பொருத்தமற்றது. விகல்பத்தை என்னைக்குமே ஏற்க, விகல்பன்றது எங்கேயுமே, அதாவது எது சரியா வழி தெரியறதோ அந்த வழியே போலாமே. அதனால வழி இருக்கு, மார்க்கம் இருக்குச்சு, அந்த மார்க்கத்தை விட்டுட்டு விபரீதமான மார்க்கத்தை ஆசிரியக்க கூடாது. ஆகையினால கதி இல்லைன்னாதான் சில சமயங்கள்ல சிலதெல்லாம் ஆசிரியக்கணும், கதி இருந்துருச்சுனாக்க ஆசிரியக்க தேவையில்லை. அதனால என்ன விகல்போ யுக்தக, ததுத்தம் பூர்வஸ்மின் காண்டே, பூர்வஸ்மின் காண்டே, பூர்வ காண்டேனா கர்மகாண்டம் மீமாம்சா, பூர்வ மீமாம்சையில சொல்லிட்டேன்.
அப்படி இது வாக்கிய சேஷஸ்யாத் அந்யாயத்வாத் விகல்பஸ்ய விதீனாம் வாக்கிய சேஷஸ்யாத் விதீனாம் ஏகதேசஸ்யாத் அப்படின்னு சொல்றோம். அபிது வாக்கிய சேஷஸ்ய அபிது அப்படின்றதுனால பூர்வபட்சத கிரணம் பண்றது வாக்கிய சேஷஸ்யாத். இது வாக்கிய சேஷமா தான் இருக்குது, இதுவா இல்ல தனித்தனி சொல்லி விகல்பம் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா விகல்பசிய அந்நியாயத்வா அது நியாயமற்றது, கிரமமா இல்லாது. விகல்பன்றது என்னைக்குமே அகதிக்க விஷயம்தான், கதி இருக்கிறது விகல்பத்தை ஆசிரியக்க கூடாது. அதனால விதியினால் ஏகதேசியம் விதி வாக்கியங்களுக்குள்ள இது ஏகதேசமா தான் இருக்கும் இத்தியாதினா அப்படின்னுட்டு பூர்வீமாம்சகர் சொல்லிட்டு போயிட்டா. ஆதரனால ஒரு பிரம்ம வித்து புண்ணியபாப ரூப கர்மாக்களை புண்ணியபாப ரூப கர்மாக்கள் யாருக்கிட்ட சேரும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு கிரமம் சொல்லிடுது. புண்ணியங்கள்லாம் நல்ல வகை சாதுக்கள்கிட்ட போகும், அந்த மாதிரி நல்ல சிநேகிதால்கிட்ட. பாபங்கள்னா துவேஷிக்கிறவகிட்ட போறது அப்படின்னு சொல்றது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு அங்காங்கி பாவத்தோட இருக்கு. அதனால இதை ரெண்டுத்தையும் தான் சிந்தனை பண்ணணும். ஏன்னா பிரம்மவதிக்கு எல்லாமே அங்கம், அதுல இவைகளை ஒன்னா சேர்த்துதான் அனுசந்தானம் பண்ணணுமே தவிர்த்து ஏதாவது ஒண்ணுத்த சிந்தனை பண்ணா போறும் அப்படின்ற விகல்பம் வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சாதிச்சு முடிச்சேன். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.